சென்னை அடுத்த செங்குன்றம் அருகே 1 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்ததாக புழல் ஊராட்சி ஒன்றியத்தில் பொய்க்கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறைந்தபட்சம் மண் சாலை வசதி கூட இல்லாத பகுதிக்கு தார் சாலை அமைக்கப்பட்டது எப்படி, அரசு அதிகாரிகள் கணக்கு காட்டியது ஏன் என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. போகாத ஊருக்கு வழி சொன்ன கதை போல சாலையே இல்லாத இந்த பகுதிக்குத்தான் 1 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக கணக்கு காட்டியுள்ளது புழல் ஊராட்சி ஒன்றியம். கிணற்றை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் நடிகர் வடிவேலு தன்னிடம் கிணறு வெட்டினதற்கான ரசீது இருப்பதாக கூறி போலீசாரை கதி கலங்க செய்யும் காமெடி காட்சியை கண்டு நாம் ரசித்திருப்போம். இதே போன்று சாலை வசதியே இல்லாத பகுதியில் 1 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புழல் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அதிகாரி விளக்கம் அளித்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் விளாங்காடு பாக்கம் பிரியா நகர் குடியிருப்பு பகுதி பொதுமக்கள். புழல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் உள்ள பிரியா நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. சிஎம்டிஏ அனுமதி பெற்ற இப்பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். இந்நிலையில் பிரியா நகரில் வசித்து வரும் மதியழகன் என்பவர் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி, மின்விளக்கு வசதி செய்து தரக்கோரி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் முதற்கொண்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் என அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அனுப்பி வைத்தார். இந்த கோரிக்கை மனுவுக்கு புழல் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் தரப்பில் மாவட்ட ஆட்சியருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் மனுதாரர் மதியழகன் கூடியிருக்கும் பிரியா நகரில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை போடப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பதில் மனுவின் நகல் மதியழகனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதை கண்ட அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தார் ரோடுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் கலெக்டர் ஆஃபீஸில். அந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து பிடிஓவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பிடிஓ ஆஃபீஸில் இருந்து தார் ரோடு போட்டு தரோம் சொல்லிவிட்டு எந்த ஒரு தார் ரோடும் போட்டு தராமல் பொய்யான தகவலை எங்களுக்கு மனுவாக அனுப்பி உள்ளார்கள். தார் சாலை எதுவும் அமைப்பில் தார் சாலை எதுவும் இல்லை. இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மழை காலங்களில் மிகுந்த ரொம்ப சிரமமாக இருக்குது. தார் சாலை அமைத்ததாக பொய்யான தகவல் கொடுத்த அதிகாரிகள் மீது கலெக்டரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்கிறார் பிரியா நகர் வாசியான மாலா. தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக எங்களுக்கு பொய்யான தகவலை அரசு அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் மறுபடியும் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். அது சம்பந்தமாக எங்களுக்கு எந்தவித ரிப்ளையும் எங்களுக்கு வரலை. அதனால் இப்போதைக்கு ரோடு சம்பந்தமாக தமிழக அரசும் இந்த துறை ரீதியான அதிகாரிகளும் இந்த ரோட்டுக்காக எங்களுக்கு ஒரு தீர்வு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு அதிகாரிகள் தவறு செய்துள்ளதாக கூறும் குடியிருப்பு வாசி செல்வமணி மழை காலங்களில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். அந்த ரோடு போட்டேன்னு திரும்ப கவர்மெண்ட்லேருந்து திரும்ப எங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு. ஆனால் ரோடே போடலை, இங்கே போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் வந்து தப்பு நடந்திருக்கு ஏதோ எங்கேயோ, அதை நீங்கள் அரசாங்கம் தான் தட்டி கேட்கணும். அதை பிரியா நகரில் தார் சாலை போடப்படாததை உறுதி செய்த அப்பகுதி கவுன்சிலர் மல்லிகா மீரானும் இது குறித்து உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்வதாக கூறுகிறார். ரோடு போட்டதாக எங்களுக்கு சொல்லி விட்டாங்க. சரி, நான் வந்து பார்க்கும் போது வெறும் ரோடு கிட்ட எதுவுமே போடவே இல்லை. அதுக்காக வேண்டி நான் மேல் அதிகாரிங்கிட்ட புகார் அளிக்கிறேன். அதிகாரிங்கிட்ட பேசி நான் இந்த ரோடு போட நான் உதவி கேட்குறேன். ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விளக்கம் கேட்ட போதும் முறையான விளக்கம் கூறப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பிரியா நகர் குடியிருப்பு வாசிகள் இல்லாத சாலைக்கு தார் ரோடு போடப்பட்டதாக கணக்கு காட்டி முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரித்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.